குட் மார்னிங், எஸ்கேலேருந்து குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டாவில் ஸோ டியோ HET என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ போடுறோம், ஆரன் அடிக்குது. ஸோ செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு சவுண்டு வருது. ஸோ செல்ஃப் எடுக்கலை. சரி ஓகே, வண்டியை கிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிக்கரை வந்து எடுக்கிறேன் வரவே மாட்டேது. ஸோ கிக்கர் என்ன ஆயிருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கிக்கர் ஜாம் ஆயிருக்கு. கிக்கர் கட்டிங் பேரை போட்டு வலிக்கிறேன் அப்படியே. ஸோ கிக்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம் ஆயிருக்கு. கஸ்டமர் வந்து கிக்கர் யூஸ் பண்ணுறதே இல்லை. கண்டிப்பாக வந்து கிக்கர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நாள் இல்லை, ஒரு நாளும் டெய்லி கிக் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஜாம் ஆகிடும். அங்கே பாருங்கள், பாருங்கள் ரிங்ஸை போட்டு ஆமாம் வலிச்சா தான் வந்து ஃப்ரீ ஆகுது. ஸோ கண்டிப்பாக கிக்கரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கிக்கர் ஜாம் ஆகிடும். சப்போஸ் செல்ஃபி இல்லைனாலும் இது யூஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூ எல்லா போல் நட் லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். செல்ஃப் ஸ்டார்டர் ஒர்க்காவில் ஒன்று என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடு கட்டியிருக்கு. ஸோ சிலந்தி கூடா பாருங்க, இந்த மாதிரி வண்டியை கண்டிஷனை வந்து அப்பப்போ நம்ம என்ன ஏதுன்னு செக் பண்ணணும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பேட்டரியோட கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சர்வீஸ் அப்போது இதை கம்ப்ளீட்டாக கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணால் தான் வண்டி வந்து ஒரு நீட்டாக இருக்கும். ஓகே, வண்டி செல்ஃப் ஒர்க் ஆகணும்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மல்டிமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 20 வச்சுட்டு, ஸோ பிளாக்கை வந்து பிளாக்கில், ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்டில் நம்ம ப்ளஸில் வச்சிடணும். ஸோ வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 12 வரணும். ஸோ 9.50 தான் இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ செல்ஃபை போடுறோம். ஸோ செல்ஃபை போடும்போது என்ன வருதுன்றத பாருங்கள். ஸோ செல்ஃபை போடும்போது உங்களுக்கு 4, 5, 6 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேட்டரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெட் ஆகிடுச்சு. ஸோ பேட்டரி தான் ப்ராப்ளம். அண்ட் தென் செல்ஃப் ரிலே, பேட்டரியை மாற்றிட்டு செல்ஃப் ரிலே எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான முறை. ஏன்னா மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணும்போது தான் ரொம்ப ஒரு க்ளீனாக நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு என்ன ஏதுன்றத க்ளீனாக கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக 100% மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ ஹோண்டா டியாக்கு இப்போ கிக்கர் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ கிக்கர் ஷாஃப்ட் இது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 90 கிரேட் ஆயில் கண்டிப்பாக ஊற்றி பண்ணும்போது கிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ கிக்கரில் வந்து இந்த மாதிரி நல்லா ஊறணும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா இதுதான் வந்து மெயினாக கிக்கரை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின். ஸோ கிக்கரை நம்ம லூப்ரிகேட் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குதுன்றத நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ ஹோண்டா டியோவில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னென்னா, அடிக்கடி எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் ஹேண்டில் பாரை திருப்பும் போது, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து டச் ஆகுது. இந்த டச் ஆகிற இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர் போயிட்டு உங்களுக்கு அந்த லாக் செட்டோடைய அந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஒயர் கட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். இங்கே பாருங்கள் ஹேண்டில் பேர் திருப்பும் போது இந்த மாதிரி இருக்குது, இப்படி திருப்பும் போது இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் பல்ஜி ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒயரிங்கில் கட் ஆஃப் ஆகி கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒயரிங் கம்ப்ளைண்ட் எதனா இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் எதனா போட்டு டேப் அடிக்கலாம். வீடியோ போ. ஸோ இந்த வண்டிக்கு என்னென்னா இப்போ கம்ப்ளீட்டடி நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் க்ளீனாக செல்ஃப் எடுக்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ எப்போவுமே ஒரு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் எடுக்கலாம். ஸோ பேட்டரியோட வாட்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ பேட்டரியோட வாட்ஸ் மாத்திரோடனே எப்படி வருதுன்றது நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ பேட்டரியோட வாட்ஸு இப்போ நம்ம ரெட்டில், ரெட்டில் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஸோ நீட்டாக வருது. ஸோ நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஸோ 14 மேலே ஏறுது. உங்களுக்கு ரெட்டிஃபர் லைன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ பேட்டரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ ஆஃப் பண்ணி இன்னொரு வாட்டி செல்ஃப் போடுறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ ரெடி, ஓகே.